ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 125 கொஷின் வரைக்கும் ஆன்சர் கீ பார்த்துட்டோம். டிஎன்பிசி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 ஆன்சர் கீ பேப்பர் 1க்குரிய ஆன்சர் கீ வந்து 126 வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 126-150 வரைக்கும் பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி பழைய வீடியோவில் வந்து 126-127 ரெண்டு ஆன்சர் கீ ஏற்கனவே போட்டாச்சு. இதனால வந்து அதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய ஆன்சர் கீஸ் என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் நம்ம இதில் பார்க்குறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 124-127 நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. அடுத்து நம்ம 128 மேலே பார்க்கறது தான் சரியாக இருக்கும். இப்போ 128 கொஷின் எடுத்துக்கும். 127 முடிஞ்சு 128 பொறுத்த வரைக்கும், ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கலாம், எத்தனை நாள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது 8 நாள்ங்கிறது சரியான ஆன்சர். இதுக்குரிய ஒர்க் அவுட் வந்து சைட்லேயே பாருங்கள், போட்டிருக்கேன் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 1 × 3 × 3. ஸோ 24 / 3னா 8ங்கிறது சரியான ஆன்சர். அடுத்து 29, 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள ஒரு கவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்கள் வண்ணமிடுவார்கள். 160 மீட்டர் நீளமுள்ள அதை போன்ற சுவரில் 27 நாட்கள் வரைய தேவைப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது சேம் கால்குலேஷன் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 60 நாட்கள் வந்து 60 மாணவர்கள் வந்து தேவைப்படுவாங்க இதுக்கு. அடுத்து 130, சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து 52,000 ரூபாயை வந்து ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விகிதத்தில் கடனாக பெற்றார். 52,000 ரூபா ஒரு தனிவட்டியில் பெற்றிருக்காரு. 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் 79,040 ரூபா, அதாவது மொத்த தொகையை செலுத்தினால் என்ன வட்டி விகிதம் வரும் அப்படிங்கிறது 13%. இது எப்படி அப்படின்னா, நாம் வந்து 4 ஆண்டுகளுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது பாருங்கள், சைட்லேயே ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருக்கேன். இதனுடைய வட்டி விகிதம் வந்து என்ன வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 13% சொல்லி ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருக்கோம். அது எப்படி அப்படின்னா, 52,000 ல இருந்து 79,040 ரூபாயை நீங்கள் கழிச்சுக்கிட்டு என்ன பேலன்ஸ் வருதோ அதை வந்து நீங்கள் பிரித்து பார்த்து அந்த கால்குலேஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் 13% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துடும். அடுத்து வந்து, ராமன் ஒரு குறிப்பிட்ட தொகையை 8% வட்டியிலும் 4 ஆண்டுகள் கழித்து 805 தனிவட்டியாக செலுத்த அந்த தொகையின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த தொகையின் மதி 2,500 ரூபாங்கிறது சரியான மதிப்பு. இதுக்குரிய கால்குலேஷன் இது போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 131 வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து 131க்கு மேலே இருக்கிற கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். அடுத்து 131, 132 134 பார்க்கலாம். 132 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காங்க, ஜிஎஸ்டின் உள்ள எத்தனை உள்ளடக்கங்கள் உள்ளன அப்படின்னா 4 உள்ளடக்கம், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யுஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி. இதுதான் டோட்டலாக 4 உள்ளடக்கங்கிறது தான் தெளிவாக தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து 133, பின்னூர்களில் எது இந்தியாவில் அதிகமாக செய்யும் தொழில் அப்படின்னா வேளாண்மை தான் அதிகமான செய்கிற தொழிலுங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. ஆனால் வேளாண்மையை நிறைய பேர் விட்டுட்டாங்க, ஆனால் வேளாண்மை தான் உறுதியான தொழில். சி சரியான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 134 கொஸ்டின், சரியான விடையை தேர்ந்தெடுங்கன்னு கேட்டிருக்கேன். 1954 முதன் முதலில் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்திய நாடு எது அப்படின்னு பார்த்தா பிரான்ஸ் தான் சரியான நாடு. அது வந்து ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்து 134 பார்த்துட்டோம். 134க்கு அப்புறமேட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய 135-137 அதுக்குரிய விஷயங்களை பார்க்கலாம். அடுத்து 135, 2015-2016 நிதி ஆய்க்க அறிக்கையின்படி, அதாவது NER துவக்க நிலை நிகர மாணவர்கள் சேர்க்கையின் விகிதம் அடிப்படையில் முதலில் வகிக்கும் முதல்நிலை வகிக்கும் மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மேற்கு வங்காளம் தான் சரியான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து 136 கொஸ்டின், தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னா ருக்மணி லட்சுமிபதிங்கிறவங்க தான் சரியான ஆன்சர். ஆன்சர் ஏ சரியான ஆன்சர். 137, வாவு சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை எப்போது தொடங்கினான்னு கேட்டிருக்காங்க. 1906ங்கிறது சரியான ஆன்சர். 137 வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து 137க்கு அப்புறமேட்டு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அடுத்து 138, 138 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வருது அப்படின்னா, 138ல வந்து தீங்கு செய்வரை தண்டிப்பதற்காக உரிய வழியாக வள்ளுவரை எதனை சுட்டி காட்டுகிறார், வள்ளுவரை எதை சுட்டி காட்டுகிறார் அப்படிங்கிறாரு, அவருக்கு நன்மை செய்தல் தான் சரியான ஆன்சர். சி ஆன்சர். அடுத்து வந்து 139, சொல்லுக்கு சொல் தொடர்பில்லாத நட்பை வள்ளுவர் எவ்வாறு சுட்டி காட்டுகிறார், சி மறைமையிலும் துன்பம் தரும்,
அப்படிங்கிறது தான் மறுமையிலும் திரும்பவும் தான் சரி ஆன்சர். ஆன்சர் கீ 6. 140. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புண் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஊழ். ஊழ்ங்கிறது தான் சரியான ஆன்சர். ஆன்சர் வந்து ஏ. அடுத்து வந்து அறம் பெறும் வழி என திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? இனிய சொற்களை கூறுதல் தான் அறம் பெறும் வழி அப்படின்னு. இப்போ 141 வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து 141 மேற்பட்ட கொஷின்ஸில் பார்க்கலாம். அடுத்து 142 144 கொஷின்ஸ். அடுத்து 142. உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்களில் யாரை பார்த்து சிரிக்கும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஒழுக்கமில்லாதவனை கண்டுதான் சிரிக்கும். ஆன்சர் கீ வந்து பி. அடுத்து 143. காச நோயினால் பாதிக்கப்படும் முதல் உறுப்பு எது அப்படின்னு நுரையீரல். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். டி. அடுத்து 144. கீழ்கண்டவற்றில் அமிலத்தை குறிக்கும் சரியான கூற்று கூற்றுக்கள் எது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1. அமிலம் ஹச் அயனியை தருகிறது. அமிலம் நீர்க்கரைசலை ஹச் அயனிகளை தருகிறது. அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பதிலீடு செய்யக்கூடிய நைட்ரஜன் அணுக்களை கொண்டவை. இதில் வந்து எது வந்து சரியான கூற்று கூற்று எது எவை என்று கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான 1 மற்றும் 3 மட்டுமே சரியானது. ஆன்சர் கீ வந்து டி. அடுத்து வந்து 145 கொஷின்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 144 வரைக்கும் பார்த்துட்டோம். அந்த 144 மேற்பட்ட கொஷின், 144 to 155. அடுத்து 145. டேஷ் குறைக்கவும் சாலையுடனான தொடு பரப்பை அதிகரிக்கவும் கனரக சரக்கு வாகனங்களை அதிக எண்ணியில் சக்கரங்களை கொண்டுள்ளன அப்படின்னு பார்த்தா மேற்கண்ட அனைத்தும் சரி, அனைத்தும் தான் இருக்குது. அதாவது அழுத்தத்தை, திசை வேகத்தை, அடர்த்தியை, இந்த மூணும் சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து டி. அடுத்து 146. நியூட்டன் மீட்டரில் எண்ணம் என்ற எஸ்ஐ அலகுக்கு கீழ்கண்டவற்றில் எவற்றுக்கு பொருந்தோம்னா இரட்டையின் திருப்பு திறன்கிறது தான் சரியான ஆன்சர். ஆன்சருக்கு ஏ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து 147 கொஸ்டின். சொல்லாத பணம் என்ற நாவலுக்கு 2020 சாகித்ய அகாடமி விருதை பெற்றவர் யாருன்னு பார்த்தா இமயம் வி. அண்ணாமலை பி வந்து ஆன்சர். அடுத்து வந்து 148 கொஸ்டின் வந்து 1985 திட்டக்குழுவினால் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு எதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த குழுன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து GVK ராவ் குழுங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து 148 கொஷின்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து 148 மேற்பட்ட கொஷின்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 149 to 52 வரைக்கும் இருக்குது. 150 இந்த எபிசோடு இருந்தாலும் 2 கொஷின்ஸில் சேர்த்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 149. இந்தியாவில் காணப்படும் பல்வேறு மறைமுக வரிகளை மாற்றாக கொண்டு 2017 வரவிறக்கப்பட்ட புதிய வரி எதுன்னு கேட்டால் சரக்கு மற்றும் சேவை வரி. 150 கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் 2021 அதிக மன வளர்ச்சி குறியீட்டை கொண்ட நாடு எதுன்னு பார்த்தா மனித வளர்ச்சி குறியீட்டு கொண்ட நாடு எதுன்னு சுவிட்சர்லாந்துங்கிறது சரியான ஆன்சர். ஆன்சர் கீ வந்து பி. அடுத்து 151 கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் என்னான்னு பார்ப்போம். சங்க காலம் என்பது டேஷ் உலோக காலத்தோடு தொடர்புடைய செம்பு உலோக காலத்தோடு தொடர்புடையது ஏ. ஆன்சர் கீ. அடுத்து 152. வள்ளலாரின் சமரச சுத்த சன்மாங்க சத்திய சங்கம் என்பது எப்போது நிறுவப்பட்டதுன்னு கேட்டால் 1965 சரியான ஆன்சர். இப்போ நம்ம 2 150 வரைக்கும் பார்க்கலான்றிருந்தோம். இப்போ 152 152 ரெண்டு வந்து எக்ஸ்ட்ராவே பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஆன்சர் கீயை பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அண்ட் ஆல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ.